அனைவருக்கும் வணக்கம். நேர்கொண்ட பார்வையில் நேர்கொண்ட திரைப்படத்தின் விமர்சனம். நான் எப்பவுமே சொல்லுவேன் என்னுடைய நண்பர்கள்கிட்ட, ஒரு திரைப்படத்தை விமர்சனம் செய்யலாம், ஆனால் கதையை வெளியில் சொல்லக்கூடாது என்று என்னுடைய நண்பர்கள்ட்டெல்லாம் நான் அடிக்கடி சொல்லுவேன். இப்போ வர ரிவ்யூவர்லாம் வந்து எப்படி ஒரு திரைப்படத்தை விமர்சனம் பண்ணுறாங்கன்னா, அதில் இருக்கிற ப்ளஸ் மைனஸ் அதெல்லாம் சொல்லலாம், தப்பில்லை. ஆனால் வந்து ஒரு கதையை வந்து வெளியில் சொல்லிட்டு இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு ரிவ்யூ வந்து நான் உண்மையாக கண்டிக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு ரிவ்யூவே நான் வந்து சரியில்லைன்னு சொல்கிறப்ப, நான் ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணுறப்ப கதையை நான் வந்து சொல்லவே மாட்டேன். அந்த படத்தில் என்ன நல்ல விஷயங்கள் இருக்கோ அதை வந்து நான் சொல்லுவேன். சில ஒரு மைனஸ் அந்த படத்தில் என்ன இருக்கோ அதை சொல்லுவேன், அவ்வளோதான். மற்றபடி கதையை நான் சொல்லவே மாட்டேன். ஒவ்வொருத்தரும் தியேட்டரில் போய் காசு கொடுத்து படத்தை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, என்ன பிரச்சனை இருந்தது அந்த திரைப்படத்தில், என்னெல்லாம் செஞ்சுருக்கலாம்னு ஒவ்வொருத்தரும் டிக்கெட் வாங்கி தியேட்டருக்கு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லணும். ஸோ இப்போ நேர்கொண்ட பார்வை திரைப்படம் நான் நேற்றுக்கு தான் பார்த்தேன். முதலில் வந்து மியூசிக் இசை யுவன் சங்கர் ராஜா, அதை நம்ம பாராட்டி ஆகணும். படத்தோடைய மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் யுவன் சங்கர் ராஜா ரொம்ப அருமையாக மியூசிக் போட்டிருக்கிறாரு. உட்கார்றப்பே அதோடைய எஃபெக்ட் நமக்குள்ளே வந்து அப்படியே காதில் அப்படியே சுற்றி வருது. ஸோ நல்ல மியூசிக். ஸோ மியூசிக் வந்து நம்ம கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். மியூசிக் வந்து மிகப்பெரிய ஒரு பலம் திரைப்படத்திற்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னா அஜித் சார், அவருடைய அது ஒரு கெட்டப்பு, அந்த தோற்றம், அவர் பார்க்கக்கூடிய ஐ, அந்த அதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு வித்தியாசமான அஜித்தை வந்து நம்ம இந்த படத்தில் வந்து பார்க்க முடியுது. நல்ல டைலாக், ஓப்பனிங்காக ஒரு பஞ்ச் டைலாக் ஒன்று சொல்லியிருக்கிறாரு, அதெல்லாம் வந்து பார்க்குறப்ப ரொம்ப அருமையாக இருக்குது. இன்னொன்று, எங்கால் ரங்கராஜ் பாண்டே அவர்கள், ஊடகவியலாளர்கள் வந்து நல்லா பொய் சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து எடுத்துக்காட்டு வந்து ரங்கராஜ் பாண்டே அவர்கள். அந்த படத்தில் வந்து ஒரு வக்கீல் கேரக்டரில் வராரு, நல்ல பொய் சொல்லுவார். ஒரு வில்லன் கேரக்டரில் தான் வந்து ரங்கராஜ் பாண்டே அவர்கள் நடிச்சிருக்கிறாரு. ஒரு மொதல் படம் மாதிரியே இல்லை, ஒரு 10 படம் ஒரு 20 படம் நடித்தா எப்படி டைலாக் வருமோ எப்படி டெலிவரி வருமோ அது மாதிரி வந்து ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ ரங்கராஜ் பாண்டே அண்ட் அஜித் சார் ரெண்டு பேரும் நல்ல ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி இந்த படத்தை வந்து கொண்டு போகிறாங்க. அண்ட் தென் டெலி கணேஷ் சார், அதுக்கப்புறம் நிறையா பேர் இதில் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. மிக முக்கியமான விஷயம், இந்த படத்தில் ஒரு 3 பெண்கள் ஃபீமேல் ஆர்டிஸ்ட் வந்து நடிச்சிருக்காங்க. அதில் ஹீரோயின் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர், ரொம்ப அருமையாக அவங்க பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அது கோட் சீன்லாம் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து கோர்ட்டில் தான் நடக்கும், கோட் சீன் தான். ஸோ காரசாரமான ஒரு டயலாக்லாம் வந்து வந்துட்டு போகும். நான் படத்துடைய கதையை நான் வெளியில் சொல்ல மாட்டேன், ஸ்க்ரீன் ப்ளே சொல்ல மாட்டேன், டைலாக் சொல்ல மாட்டேன். ஆனால் படத்துடைய கண்டென்ட் என்ன அப்படிங்கிறத சின்ன வரியில் சொல்கிறேன். அதாவது படத்துடைய ஹீரோயின் வந்து வில்லன் அவங்கள்ட்ட வந்து தப்பாக நடக்க முயற்சி பண்ணுவாங்க. அப்போ தப்பாக நடக்க முயற்சி பண்ணுறப்ப ஹீரோயின் வந்து ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்து அடிச்சிருவாங்க தலையில். ஸோ அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகி கோர்ட்டு கேஸுன்னு போகும். அப்போ வந்து நம்ம அஜித் சார் வந்து வக்கீலாக வர்றாரு. வக்கீலாக வந்து அந்த ஹீரோயினுக்காக வாதாடுறாங்க. வாதாடி அந்த ஹீரோயினை எப்படி வெளியில் கொண்டு வராங்க அப்படிங்கிறது தான் இதோடைய ஸ்டோரி. ஸோ பெண்களுக்கு முக்கியத்துவம் உள்ள ஒரு
கதை, அஜித் சார் குறிப்பிடுறது, அந்த படம் குறிப்பிடுறது எல்லாமே யாராக இருந்தாலும் வந்து விருப்பம் இருந்தால் மட்டும்தான் உடல் உறவு கொள்வாங்க, இல்லைன்னா தப்பான வழிக்கு போக மாட்டாங்க அப்படிங்கிறத வலியுறுத்தி இந்த படம் வந்து சொல்லுது. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, விபச்சாரி கூட விருப்பம் இருந்தால் தான் விபச்சாரம் பண்ணுவான் அப்படிங்கிறத தான் இந்த படம் சொல்லுது. ஸோ எல்லாருமே வந்து நம்ம பார்க்குற பார்வையிலையோ இல்லை பேசுகிறதுலையோ இல்லை தொட்டு பேசுகிறதுலையோ பெண்கள் வந்து தவறானவங்க இல்லை. ட்ரெஸ்ஸு போடுறதுலையோ ஒரு அரைகுறையமாக ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு போடுறதுலையோ அவங்க வந்து தவறான பெண்கள் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த கதையோடைய ஒரு சின்ன ஒரு கண்டென்ட். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் இந்த, அதாவது புது விஷயம் தமிழ் சினிமாவுக்கு, யாருமே சொல்லாத ஒரு கதையை வந்து அழகாக வினோத் சார் வந்து நமக்காக காட்டியிருக்கிறாரு. ஸோ இதே மாதிரி திரைப்படங்கள் நிறையா தமிழ் சினிமாவுக்கு வரணும், நல்ல படங்களை தியேட்டரில் போய் நாமளும் பார்க்கணும்னு சொல்லிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் என்னுடைய வீடியோவை பார்த்ததுக்கு. நல்ல படங்களை நம்ம வந்து தொடர்ந்து ஆதரிப்போம், நல்ல சினிமாவை கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம்.